ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு ஸ்பெஷல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்பெஷல் டே விலாக் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோல்நிலைகளை எறிந்து 8 திசையிலிருந்தும் உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து 6 சுவை உணவு படைத்து பஞ்ச பூதங்களும் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத மதத்தின் உறவை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி, திருமண நாள். ஸோ கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஐயப்பன் கோவில், முருகன் கோவில் பக்கத்துலேயே வந்து இந்த ஐயப்பன் கோவில் வந்துருக்கு. சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பாட்டு பாடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு. பாட்டு பாடலாம், ஆனால் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் யோசிக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டனால ஒரு சில வரிகள். வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவின்னும் சொல்லி அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. மடி மீத தொயில சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே. ஸ்ருதியோடு லயம் போலவே, இணையாலும் துணையாலும் சங்கீத சாம்ராஜ்யமே. இந்த கோவிலில் பார்த்தீங்கனாக்கா, இந்த கோவிலில் தான் என்னோடய மேரேஜ் வந்து நடந்துச்சு. இந்த கோவிலில் நிறைய கல்யாணம், காதுகுத்து, அப்புறம் நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி வந்து நிறையா ஃபங்க்ஷன் வந்து இங்கே பண்ணுவாங்க. முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளிப்பார். இங்கே கோயிலுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய குளம் இருக்கும். எங்கள் ஊர்லேயே வந்து பெரிய குளம் வந்து இந்த முருகன் கோவில் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே வற்றாது. தண்ணி எங்கே இல்லைனாலும் இங்கே தான் வருவாங்க குளிக்கிறதுக்கு. கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சைடு ஐயப்பன் கோவில், அப்புறம் தென்னமரத் தோப்பு இருக்கா, அந்த சைடு வந்து கலையரங்கம். இந்த திருவிழா நேரத்துலலாம் வந்து இங்கே தான் நிகழ்ச்சி, இந்த நாடகம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து ஃபுல்லாக அந்த சைடு வயல் தான். விவசாய நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பசுமையாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நல்ல பசுமையாக இருக்கும், பச்சை பசின்னு. பேக் சைடு வந்து நிறையா தண்ணி கிடக்கும் அந்த குளத்தில். சென்டரில் வந்து அந்த முருகன் கோவில் வந்து கரையில் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோவில். என்ன சொல்ல போனாக்கா, இங்கே வந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல கோவிலுக்கு வந்தால், அது வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கள் பெரியம்மா, தங்கச்சி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம். கோயில் வந்து பார்த்தாச்சு. எப்போவுமே கோயிலுக்கு உள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்க மாட்டேன். கோயிலுக்கு வெளியில் அந்த சரௌண்டிங் மட்டும், அந்த வியூ மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலும் இல்லை, சும்மா சாதாரணமாக செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு. எங்கள் அம்மாச்சி செம்மையாக வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்வாங்க, அதனால் நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, குளத்து மீன் குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குளத்து மீன் குழம்பு. என்னென்ன மீன் அப்படின்னாக்கா ஜிலேபி கண்டை, அப்புறம் கெளுத்தி, அப்புறம் கொறவை, இதெல்லாம் போட்டு வச்சாங்க. நல்ல குளத்து மீன் குழம்பு, சூடான இட்லி, செம்ம காம்பினேஷன். இட்லிக்கு குளத்து மீன் குழம்பு செம்மையாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து முட்டை, அப்புறம் மீன் வறுவல், அப்புறம் சிக்கன் 65, அவ்வளோதான் ஓவர். ஓகே, அடுத்து வந்து நம்ம இப்போ சாப்பாடு எடுத்து வச்சிடலாம் எல்லாருக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே சாப்பாடு போட்டாச்சு. இந்த சாப்பாடு வந்து என் தம்பிக்காக போட்டு வச்சுருந்தேன். என் தம்பிக்கும் நட்சத்திரக்கும் வந்து அடிக்கடி ஃபைட் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பா பக்கத்தில் நான் தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைலன்ட் விட்டு இவன் உட்காந்துட்டான்.
இவ்வளோ சாப்பாடு அவளால் சாப்பிடவே முடியாது. இப்போ வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குழந்தைங்கள வீட்டில் சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எப்படியும் ஸ்கூலில் வந்து சாப்பிட வச்சுருவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கும்போது அவங்க சேட்டை பண்ணுறதை விட அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு தான் ரொம்ப கவலையாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த கவலை இருக்கும் அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒரு பாயசம், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் பாயசம். இது வந்து நான் பண்ணலை, எனக்காக வேண்டி அம்மாச்சி பண்ணி கொடுத்தாங்க, பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கேக் கட்டிங். இந்த கேக் கட்டிங் வந்து யார் இந்த கேக் வாங்கி கொடுத்தானா, என்னோடய பிரதர் சூர்யா தான் வாங்கி கொடுத்தான். ஏன் நம்ம வந்து கோவமாக இருக்கோம்னாக்கா, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு வந்து மாமா கூட்டிகிட்டு போகல அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக இருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கி நம்மளோட கல்யாணம் நல்லையா, நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு கூல் கூல் அப்படின்னு எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டு இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கேக்கை பிரிக்கும்போது பார்த்தா கேக் ஃபுல்லாக நேம் தாள் இருந்துச்சு. அழகா ஷாட்டா தினா விஜின்னு எழுதியிருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நட்சத்திரம் வந்து அம்மா நான் கேக் வெட்டுறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா பத்திரிக்கும் நீதனமாக வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுலாம் கேக் கட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே இப்போ வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரா ஃபஸ்ட்டு நிற்கிறாளா, எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் யாருக்கு வந்தாலும் சரி, யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போயிட்டு கட் பண்ணுறது வந்து நட்சத்திரா தான். என்னென்னு கேட்டாக்கா எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிக்குவா. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை அவள் தான் கேக் வெட்டுவா. எப்போ கேட்டாலும் ஆனால் எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிக்குவா. எல்லாருமே அவளை வச்சு காமெடி பண்ணி சிரிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நீ எத்தனை தடவை பிறந்த, 6 தடவை 7 தடவை பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ கேக் விட்டதுனாலும் பர்த்டே பர்த்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிப்பாங்க. இவங்க வந்து என்னோட பெரியம்மா, அப்புறம் இவன் வந்து என்னோட தம்பி சூர்யா. இவனும் வந்து ஒரு யூடியூபர். இவனை பத்தி இன்னொரு நாள் சொல்றேன்னா. அப்புறம் இவங்க வந்து ஒரு சிஸ்டர், இவங்க வந்து இன்னொரு சிஸ்டர், இவங்க வந்து என்னோடய அம்மாச்சி. இதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, கேக் ஊட்டுறோங்கிற பேரில் எல்லா கேக்குமே எனக்கே ஊட்டிட்டாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன் கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நானும் வேணாம் வேணான்னு சொல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ கேக் ஊட்ட முடியுமோ அவ்வளோ கேக் எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். நட்சத்திரக்கு வந்து வெற்றிக்கு வந்து ஊட்டி விட்றா கேக்கு. அவ்வளோதாங்க, இந்த விலாக் வந்து இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இதோட முடியுது. இப்போ வந்து ஃபுல்லாக நைட் ஆகிடுச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கனாக்கா 10:30 மணிக்கு எங்கள் வீட்டு சைடு உள்ள எல்லா குட்டீஸுமே வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. என்ன விளையாட்டு? ஓட்டப்பந்தயம். இந்த வ்ளாக் வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேர பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.